நார்வே செஸ் ஓபன் குரூப் ஒன் பிரிவில் தமிழ்நாட்டை சேர்ந்த பிரக்ஞானந்தா ஜெயிச்சிருக்காரு. போன மாசம் ஆன்லைன்ல ஒரு டோர்னமெண்ட் நடந்தது, அதுதான் செஸ்அப்பல் மாஸ்டர்ஸ் டோர்னமெண்ட். இதுல பிரக்ஞானந்தா ரெண்டாவது இடத்தை பிடிச்சி அசத்துனாரு. இப்போ சர்வதேச செஸ் தரவரிசை பட்டியல்ல 2700 புள்ளிகளுக்கு கீழே இருக்கிற பிளேயர்ஸ்க்காக நார்வே செஸ் ஓபன் குரூப் ஏ டோர்னமெண்ட் நடந்தது. இந்த டோர்னமெண்ட்ல ஆரம்பத்துல இருந்தே பிரக்ஞானந்தா நல்லா விளையாண்டு வந்தாரு. 9 ரவுண்ட்களா இந்த டோர்னமெண்ட் நடந்தது. இதுல நிறைய போட்டியாளர்கள் கலந்துகிட்டாங்க. அதுல விக்டர், விட்டாலிக் யுனின், முகமது, சிமன், மத்தியாஸ், பிரணீத்னு எல்லோருமே இருந்தாங்க. ஆனா இவங்க எல்லாரையும் தாண்டி பிரக்ஞானந்தா ஜெயிச்சாரு. 6 ரவுண்ட்ல ஜெயிச்சிருக்காரு, இதுல 3 ரவுண்ட் டிரா இருக்கு. கடைசி ரவுண்ட்ல சகநாட்டு பிளேயரான பிரணீத்த பிரக்ஞானந்தா வீழ்த்தினாரு. இதன் மூலமா 7.5 புள்ளிகளை வாங்கின பிரக்ஞானந்தா சாம்பியன் பட்டத்தை ஜெயிச்சாரு. இதே மாதிரி முன்னணி பார்ட்டிசிபென்ட் இதுல கலந்துகிட்டாங்க. நார்வே செஸ் ஓபன் பிரிவுல உலக சாம்பியனான கார்ல்சன் சாம்பியன் பட்டத்தை ஜெயிச்சாரு. இதுல விஸ்வநாதானந்தும் கலந்துகிட்டாரு. நார்வேயுடைய ஆரியன் தரிய விஸ்வநாதானந்த் தோக்கடிச்சாரு. இதுல விஸ்வநாதானந்த் 14.5 புள்ளிகள் வாங்கி மூணாவது இடத்தை பிடிச்சிருக்காரு. அப்புறமா ஷக்ரியார் 15.5 பாயிண்ட்ஸ் வாங்கி ரெண்டாவது இடத்தை பிடிச்சிருக்காரு. கடைசியா வேர்ல்ட் சாம்பியனான மேக்னஸ் கார்ல்சன் 16.5 புள்ளிகள் வாங்கி முதல் இடத்தை பிடிச்சிருக்காரு. சோ இன்னைக்கு செஸ் உலகத்துல இன்டர்நேஷனல் லெவல்ல இந்தியர்கள் நம்மள பெருமையடை வச்சிருக்காங்க. அதுவும் இந்த இளம் வயதுல பிரக்ஞானந்தா இந்திய நாட்டுக்கே பெருமை சேர்த்திருக்காரு. பிரக்ஞானந்தா மற்றும் விஸ்வநாத் ஆனந்தோட இந்த பெர்ஃபார்மன்ஸ் பத்தி உங்க கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க.